அடுத்து வந்த சில நாட்களில் திருமண வேலை, குழந்தைகளின் சேட்டை, அதோடு வெளியே கூறாவிடனும் இருவரின் அருகாமையை இருவருமே மிகவும் ரசித்தனர். வாரம் ஒரு முறை என்றால் அனைவரும் ஜீவனின் பெற்றோர் வீட்டிற்கு செல்வது என அனைத்தும் சாதாரணமாகவே சென்று கொண்டிருந்தது. எப்போதும் ஜீவன் நித்ரா குழந்தைகளை அழைத்து வந்தால் வீட்டில் அவர்களுடனே இருந்துவிட்டு மாலை அழைத்து செல்வது வழக்கம். அன்று வசந்துடன் அவசரம் என ஏதோ கடைக்கு சென்று விட்டான். திரும்பி வரும்போது விக்கி வந்து, "மாமா, அத்தைக்கு அடிபட்டுடுச்சு" என கூறியதும் தான் தாமதம். விரைந்து வீட்டினுள் சென்றவன் சுற்றி நின்ற அனைவரையும் விளக்கிவிட்டு, "நித்து, என்னாச்சுடா? எங்கே அடிபட்டுச்சு? எங்கே போன? என்னாச்சு? வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போலாமா? வா" என அவன் பதற அவனையே இமைக்காமல் பார்த்தாள். பின் அவன் கேட்டுக்கொண்டே இருக்க, "நித்ரா, எனக்கு ஒன்றும் இல்லை" என்றாள். "வாணியோ கதவு பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருந்திருக்கா. காற்றுக்கு கதவை அடிக்க வந்துருச்சு. குழந்தைங்க உள்ளே இருந்து அப்போ தான் ஓடி வந்தாங்கன்னு கதவை சாத்தாமல் பிடிக்க போய் அதுக்குள்ளே கையில் முட்டிக்கிட்டு அடிபட்டுருச்சு. மருந்து போட்டிருக்குண்ணா, வேறு எதுவும் இல்லை" என்றாள். நித்ராவை பார்க்க, "அவ்வளோ ஐ எம் ஓகே" என்றாள். சுற்றி நின்ற சுமதி, கீதா, சுரேஷ், குமார் அனைவரும் ஜீவனிடம், "டேய், இவ்வளோ பாசம் இருக்குல்ல, இன்னும் ஏண்டா அந்த பிள்ளைக்கிட்ட இருந்து ஒதுங்கியே இருக்க? அவள் என்னடா தப்பு பண்ணா? அவளுக்கு சின்ன காயம்னாலும் உன்னால் தாங்கிக்க முடில. அவளும் எப்போவுமே உன்னையே தானே சுற்றி சுற்றி வரா. உனக்கு என்ன நேத்ரா மேலே இன்னும் கோவம்? அவள் வீட்டை விட்டு போனது என்ன காரணத்தினாலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவள் மேலே எந்த தப்பும் இல்லையே. நீ என்ன தான் கேள்வி கேட்டாலும், பதில் சொன்னாலும், சாதாரணமாக பேசினாலும் உனக்கும் நேத்ராவுக்கும் இடையில ஏதோ பிரச்சனைன்னு உன் நடவடிக்கையில் அழகாக காட்டி கொடுத்தது. உங்களுக்குள்ளே வேறு என்ன பிரச்சனையும் எங்களுக்கு தெரில. ஆனால் இப்படி ரெண்டு பேரும் சங்கடப்பட்டு இப்படி ஒருத்தர் ஒருத்தர் தண்டனை கொடுத்துட்டு தேவையாயதெல்லாம் என ஆளாளுக்கு கேள்வி கேட்க, அட்வைஸ் செய்ய, அமைதியாக நித்ராவை நிமிர்ந்து பார்த்தவன் இறைஞ்சும் அவர் கண்களை காண முடியாமல், "நான் முன்னாடி ஃப்ளாட்க்கு போகிறேன், நீ வா" என்று கூறிவிட்டு சென்றான். அவனையே பார்த்திருந்த அனைவருக்கும் கவலையாகவும் இருந்தது. விஜய் சென்றதும் நேத்ராவிடம் வந்த வசந்த், "என்ன இருந்தாலும் நீ அவனை அப்படி நினச்சது தப்பு நேத்ரா. அவன் ஃபீல் பண்ணுவான்னு உனக்கு தோணலையா?" என குறைபட அனைவரும் என்னவென்று பார்க்க ஜீவன் கூறியதை வசந்த் அனைவரிடமும் கூறினான். நேத்ரா மெல்லிய புன்னகையுடன், "நான் தெளிவாக தான் அண்ணா சொன்னேன். ஒருவேளை வீட்டில் எல்லாரும் அவருக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவில் இருந்தால் நான் வந்தால் குழப்பம் வரும்னு. அவர் அதை பண்ணுவாருனோ, அப்படி யோசிப்பார்னோ நான் எங்கே சொன்னேன்? இப்போ கூட நிருன்னு ஒரு பொண்ணை தானே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. யாரும் அங்கேருந்து நேத்ராவை எதிர்பார்க்கலையே. எனக்கு அவர் மட்டும் போதும்னு நினச்சிருந்தா நான் எப்போவும் வந்திருப்பேன்ண்ணா. கல்யாணம் பண்ணும்போதும் சரி, இப்போவும் சரி, எனக்கு அவர் விரும்புகிற மொத்த குடும்பமும் வேணும்னு தான் தோணுது. எனக்கு இங்கே யாரையும் சங்கடப்படுத்தி சண்டை போட்டு ஒரு மனக்குறையோட வாழ்க்கை வாழ முடியும்னு தோணலண்ணா." "சுதாவோ, அப்படியே இருந்தாலும் இப்போவும் உன்னை அவர் கூட்டிகிட்டு வந்ததும் ஏற்றுக்கிட்டோம் தானே." "அக்கா, உங்கள் எல்லாருக்கும் அவரை இவ்வளோ நாள் பார்த்து இப்படி அவன் தனியாக இருக்கானே, அவனுக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கானேன்னு நினச்சி ஃபீல் பண்ணதால் அவன் நம்ம கூட இல்லாட்டியும் பரவாயில்ல, யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும்னு ஒரு கட்டத்தில் நினச்சிருப்பீங்க. அப்பவும் அவர் தனியாகவே இருந்ததால் இதுக்கு நேத்ராவே இருந்திருந்தால் பரவாயில்லையேன்னு நினச்சிருப்பீங்க. மனசார சொல்லுங்கள், நான் போன கொஞ்ச நாள்லையே திரும்ப வந்திருந்தா எல்லாரும் எதோ போனவை திரும்ப வந்துட்டா இருக்கட்டும்னு தான் நினச்சிருப்பீங்க. தவிர மனசார ஏற்றுருப்பீங்களா? திரும்ப அவருக்கு, இல்லை எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இதுக்கு தான் அன்னைக்கே வேண்டாம்னு நினச்சோம்னு ஒரு குறையாக தானே யோசிச்சுருப்பீங்க? அதை அவர்கிட்ட மனசு கேட்காமல் சொன்னாலும் அவர் சண்டை கூட போடுவாரே தவிர என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போக மாட்டார். உங்ககிட்டையும் நார்மலாக இருக்க முடியாமல் இப்படி நினச்சிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். அடுத்தடுத்து நமக்கு பிடிச்சவங்க நம்ம கண் முன்னாடி கஷ்டப்படும் போது தான் அவங்களுக்கு பிடிச்சதே கொடுக்கலாம்னு எல்லாருக்கும் தோணும். சாதாரணமாக கேட்கும்போது யார் அதை ஏற்றுக்கிறாங்க? கீதாவோ, ஒரு நேரத்தில் நாங்கள் கோபத்தில் என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் அப்படி பண்ணிட்டோம் தான், ஆனால் எப்போவுமே எல்லோரும் அப்படி தப்பானவங்களாகவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இதை நீ யோசிக்க மாட்டியா? அவங்க கேரக்டரே தப்பானவங்கள் தானா இருப்பாங்களா? அண்ணி, இதில் கேரக்டர் தப்புன்னு நான் சொல்லலையே. எல்லாரும் மனுஷங்க தான், உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிறவங்க தான். சரி, பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்காக சம்பாதிக்கணும்னு ராத்திரியும் பகலுமா உழைக்கிறாங்க. ஆனால் அப்படி தன்னையே வருத்துக்கிட்டு குழந்தைங்களுக்காக கஷ்டப்படுற பெற்றவங்களுக்கு குழந்தைங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட நிறைவேற்ற முடியல. அவங்களுக்கு மனசளவில் என்ன எதிர்பார்க்குறாங்க, எது அவங்க சந்தோஷம்னு பார்த்துக்க மறந்துடுறாங்க. இதில் யார் தப்பானவங்க? குழந்தைங்க எதை விரும்புகிறாங்கன்னு தெரியாமல் தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிற பேரண்ட்ஸா? நம்ம கூட இல்லாட்டியும் நம்ம வாழ்க்கைக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்காமல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் மேலே பாசமே இல்லைன்னு சொல்கிற குழந்தைங்களையா யார் தப்பு சொல்லுவீங்க? அவங்கவுங்க மனசுக்குன்னு ஒன்று சரின்னு படும், பிடிக்கும், அதுதான் மற்றவங்களுக்கு பொருந்தும்னு நாமளே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிடறோம். ஆனால் எப்போவுமே எல்லாருமே நமக்கு நெருக்கமானவங்களுக்கு நல்லது எதுன்னு தான் பார்க்குறாங்களே தவிர பிடிச்சது எதுன்னு முதல்ல வச்சு யோசிக்கிறாங்களா? அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இப்போ இவ்வளோ கஷ்டம் யாருக்குமே தேவையில்லையே என அவள் கூற வீட்டில் அனைவரும் அது இல்லை என மறுக்க முடியாமல் மௌனம் காத்தனர். நேத்ராவோ,
நடந்த எதையும் மாற்ற முடியாது. யாரும் நினச்சி ஃபீல் பண்ணி குழப்பிக்காதுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். எங்களுக்குள்ள பிரச்சனை ரொம்ப நாளெல்லாம் இருக்காது என்றவள், குழந்தைகள் இன்று இங்கு இருக்கட்டும், மறுநாள் வசந்த்வாணி திருமணம் முடிந்த பின் அழைத்து செல்வதாக கூறிவிட்டு சென்று விட்டாள். வாசகியோ, அப்போது அன்னைக்கு நாம் பண்ணது தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாளா? சுந்தரமும், கண்டிப்பாக, அதில் என்ன சந்தேகம், ஜீவன் உயிர் முக்கியம். அவன் வாழணும்னு நினச்சி அந்த பிள்ளைய பேசி வெளியில் அனுப்பிச்சிட்டோம். ஆனால் அவனோட சந்தோஷம் வாழ்க்கை எல்லாமே அவதானே, நம்ம புரிஞ்சுக்கலையே. இத்தனை வருஷம் அவன் நாம் கேட்ட அந்த வெறும் உயிரோட மட்டும்தான் இருந்தான், நம்ம கண்ணு முன்னாடியே நடமாடினான், ஆனால் சந்தோஷம் இல்லையே. நேத்ரா புத்திசாலி பொண்ணு, உங்களால் தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லாமல் சொல்லிட்டா என்றார். பின் புன்னகையுடன், எல்லாரும் எதுவும் கவலைப்படாமல் போங்க, அதான் என் மருமக சொல்லியிருக்காள், எங்களுக்குள்ள பிரச்சனை ரொம்ப நாள் எல்லாம் இருக்காது, அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு அவள் பார்த்துப்பா என கூறவும் அனைவரும் சற்று மனம் லேசாக கலைந்து சென்றனர். வீட்டிற்கு நேத்ரா வந்ததும் விஜயை சென்று பார்க்க அவன் அறையில் படுத்திருந்தான். இவளும் அருகில் அமர்ந்தவள். அவன் மறுபுறம் திரும்பி படுத்திருந்ததால் அவன் தூங்குகிறான் என எண்ணியவள் சில வினாடிகள் அமைதியாக இருந்துவிட்டு எழுந்து செல்ல முற்பட விஜயோ, நித்து என அழைத்தான். அவள் பார்க்க மெதுவாக எழுந்தவன், கை ரொம்ப வலிக்குதா? இல்லை, இப்போ வலி அவ்வளவா இல்லை என்றதும் அவன் அவளது மார்பில் சாய்ந்து கட்டி கொள்ள இவளும் புன்னகையுடன் அணைத்து கொண்டு தலையை வருடி விட்டாள். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நினைத்து. என்னாச்சு உங்களுக்கு? அப்படிலாம் இல்லை, நீ என்ன அப்படி நினச்சதை என்னால் ஏற்றுக்க முடியல நினைத்து, அதுதான் கோபம். மற்றபடி என்னாலையும் உன்னை விட்டுட்டு இருக்கிறதோ பேசாமல் இருக்கிறதோ எல்லாம் முடியாத காரியம், இதுவரைக்கும் பட்டதே போதும். ஏதோ கோபத்தில் பேசாமல் இருக்கணும்னு என்னை நீ புரிஞ்சுக்கலையோன்னு ஃபீல் பண்ணிட்டு தான் அப்படி விலகி விலகி போனேன். ஆனால் உனக்கு அடிபட்டுடுச்சுன்னு சொன்னதே என்னால் தாங்க முடியல. அந்த ஒரு நிமிஷம் நீ இவ்வளோ நாள் என் கூட இல்லாததை நினச்சி பார்த்தேன். உனக்கு திரும்ப பிரச்சனைன்னு நினச்சதுமே எனக்கு வேறு எதுவுமே தோணலை. அப்போ தான் புரிஞ்சது உன் மேலே எவ்வளோ லவ்னு என அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். அப்போது சாரோட கோபம் எல்லாம் அவ்வளோதானா? ரொம்ப கெத்து காட்டுவீங்கன்னு நினச்சனே என அவள் வம்பிழுத்தாள். விஜயோ பாவமாக முகத்தை வைத்து கொண்டு, ரொம்ப பண்ணாதடி, என் பிரச்சனை எனக்கு எவ்வளோ பதிலிட்டு தெரியுமா? ஆனால் உனக்கு கிண்டலாக இருக்குது. சரி, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இதுவரைக்கும் நடந்ததை நான் கண்டுக்கல, ஆனால் இனிமேல் என்ன ஆனாலும் நீ என்னை விட்டு போகக்கூடாது. எப்போவுமே நீ என் கூட இருந்தாலே போதும், எந்த பிரச்சனையும் நான் சமாளிச்சிருவேன். ஸோ டோன்ட் கோ, ப்ராமிஸ் பண்ண என அவன் சீரியஸாக கேட்டான். இவளோ கிண்டலுடன், அச்சிச்சோ, அப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டா அப்புறம் எனக்கு இந்த சிறையிலிருந்து லைஃப் லாங் விடுதலையே கிடைக்காதே, ஸோ சேட், யோசிச்சு தான் ப்ராமிஸ் பண்ணணும் என யோசிப்பது போல் பாவனை செய்ய அவளை மென்மையாக அணைத்தபடி அவளது மார்பில் சாய்ந்திருந்த கைகளுடன் விளையாடி கொண்டிருந்தவன் இதை கேட்டதும் நிமிர்ந்து பார்க்க அவள் கண்ணடித்து சிரிக்கவும் கடுப்பாகி அவளை கைவளவில் அள்ளி மறுபுறம் கீழே தள்ளியவன் முரட்டுத்தனமாக அவளது இதழ்களை சிறை செய்தான். சில கணங்களில் அவள் மூச்சு விட சிரமப்பட்டு சற்று விலகியவன் புன்னகையுடன், இப்போதைக்கு இதிலிருந்து மட்டும்தான் உனக்கு விடுதலை, லைஃப் லாங் விடுதலையெல்லாம் கொடுக்க முடியாது என சிரித்தான். அவளும், உன்னை அதுக்குன்னு இப்படியாடா என அடிக்க வர அவனும் சிரிப்புடன் அதை தடுக்க எண்ணி கையை பற்ற அவளோ, ஐயோ அம்மா வலிக்குது என கத்தினாள். ஏ என்னாச்சு, கை அடிப்பட்டது, வலிக்குது, அதிரியா அமுத்துவீங்க? ரொம்ப வலி இல்லைன்னு தான் சொன்னேன், வலியே இல்லை நான் சொன்னேன் என அவள் செல்லமாக கோபித்தாள். சாரி சாரிடா, கவனிக்கல, இரு ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன் என எடுத்து வந்து அவளுக்கு மருந்திட்டான். அவளும் புன்னகையுடன் அவனை பார்த்து கொண்டிருக்க விஜய் விடாமல் மீண்டும், நித்து சொல்லு, என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டார்ல என அதிலேயே நின்றான். கடுப்பான நேத்ரா, ஷப்பா, இன்னும் நீங்கள் அதை விடலையா? எனக்கு இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் அது உங்கள் கண்ணு முன்னாடி தான் நடக்கும், போதுமா அப்படின்னு. ஏய் என்னடி இப்படி சொல்கிற? அச்சோ, என்னை முழுசாக முடிக்க விடுங்க. நான் சொல்ல வர்றது, உங்களுக்கு தெரியாமல் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, வந்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நான் வேணும்னே பண்ணாட்டியும் ஒரு தடவை பிரிஞ்சு போய் உங்களை கஷ்டப்படுத்தினதே எனக்கு போதும், போதும்னு இருக்குது. நான் ஜீவாவை பற்றி ஃபீல் பண்ணதை விட உங்களை நினச்சி ஃபீல் பண்ணது தான் ரொம்ப அதிகம். ஐயோ, இன்னொரு தடவை என்னால் அதை முடியாதுப்பா. ஸோ யார் சொன்னாலும் என்ன நடந்தாலும் உங்களை விட்டு போக மாட்டேன், இது ப்ராமிஸ், ஓகேவா என கேட்டதும் அவள் பாவனைகளுடன் சொன்ன அதை எப்போதும் போல ரசித்தவன் புன்னகையுடன் பார்த்தான். நேத்ரா கண்களாலேயே என்னவென்று வினவ, விஜய், உனக்கு எக்ஸ்ப்ரெசிவ் ஃபேஸ் டீச்சர்லாம், அதுதான் எப்பவும் போல நீ பேசும்போதும் உன் ரியாக்ஷன்ஸில் ரசிச்சிட்ருக்கேன், உன்னை இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரசித்து எவ்வளோ நாளாச்சு என்றவன் பெருமூச்சுடன் அவளது கண்ணம் பற்றி இழுத்து, லவ் யூ ஸோ மச் டீச்சர்லாம் என அழுத்தமாக கன்னத்தில் முத்தமிட்டான். அவளும் சிரிப்புடன் அவனது கைகளுக்குள் அடங்கினாள். இருவரும் நெடுநேரம் பேசிக்கொண்டே நிம்மதியாக உறங்கினர். திடீரென முழிப்பு வர அருகே இருந்த விஜயை பார்த்த நேத்ராவிற்கு உண்மையிலேயே ஜீவா ஜீவி இவர்களை விடவும் விஜயை எண்ணித்தான் கவலையாக இருந்தது. தான் அவனை விட்டு சென்ற பின் அனைத்தையும் அவனே விட்டு விலகி தனியாக எவ்வளவு கஷ்டம். ஜீவாவது தன் உணர்ச்சிகளை கோபமாக கூறிவிட்டான். ஆனால் விஜய்
பக்தனிடம் கோபத்தை காட்டவும் முடியாமல் நெருங்கவும் முடியாமல் கூற வருவதை கேளாமல் தவறாக புரிந்து கொண்டு தன்னையே வருத்தி கொள்ளும் வளர்ந்த குழந்தையாகவே தோன்றினான். ஏதோ மனம் கணக்க சிறிது காலம் பிரிவையை இவனால் முழுதாக ஏற்க முடியவில்லையே. ஒருவேளை தான் இல்லவே இல்லை என்றானால் விஜயின் நிலை என்னவாகும் என எண்ணியவள் அவன் தலையை வருடி கொடுத்து நெற்றியை நீவிவிட அவன் அவளது கைகளை தலையணைக்கும் அவனது கன்னத்திற்கும் இடையே வைத்து உறங்கினான். நேத்ரா இவனின் செயலை கண்டு புன்னகைத்தாள். அவனது நெற்றியில் முத்தமிட்டு, ஃப்ராடு, ஏண்டா இவ்வளோ பாசமாக இருக்க என்றவள் லவ் யூ ஸோ மச் என இருக அணைத்து கொண்டு உறங்கினாள். மறுநாள் நேத்ரா கிச்சனில் பாடிக்கொண்டே வேலையாக இருக்க தூக்கம் கலைந்து அவளை தேடிக்கொண்டு வந்தவன் கதவோரம் சாய்ந்தபடி அவளை கவனிக்க யாரோ உற்று பார்ப்பது போல தோன்ற திரும்பி பார்த்தவள் மீண்டும் திரும்பி தன் வேலையில் கவனம் செலுத்தினாள். அவள் அருகில் வந்தவன் பின்னாலிருந்து அணைத்து கொண்டு, பேபிமா, நித்துமா, கூப்பிடலடி என கத்த நேத்ராவும் கரண்டியுடன் திரும்பி, அதான் ஊன் சொல்கிறான்ல, அப்புறம் என்ன கத்துறீங்க என கத்திக்கொண்டே முகத்தின் முன் சூடாக இருந்த கரண்டியை கண்டவன் சற்று சன் சுவியை இறக்கி, ஓகே கூல் பேபி, எனக்கு கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் கேட்கல போல என கூறி சமாளித்தான். கண்ணுக்கு முன்னே கரண்டியை வைத்து கொண்டு, இப்போ தூக்கம் போயிடுச்சா, இப்படி பத்திரகாளி மாதிரி கேட்டால் தூக்கம் மட்டும் இல்லை உயிரே போயிடும் என முணுமுணுத்தான். என்ன என்ன சொன்னீங்க? ஐயோ ஒன்றும் இல்லடா, கரணியை அங்கே வச்சு நீயும் வேலையை பாரு, நான் இங்கே சமத்தான் என் வேலையை பார்க்குறேன் என அவளை பின்புறம் அணைத்து கொள்ள அவளும் புன்னையுடன், ஆஹா, எவ்வளோ நேரம் சார் இப்படியே இருக்கிறதா பிளான், என்ன யார் கேட்பா, எவ்வளோ நேரம் வேணுனாலும் இப்படியே இருப்பான், ஆனால் இப்போ கிளம்பணும் இல்லை செல்லும், நம்ம போகாமல் இங்கேயே இருந்துட்டா என அவன் பாவமாக வினவினான். அது சரி, என் தங்கச்சி கல்யாணத்தை கிராண்டாக நடத்துவேன், என் ஃப்ரெண்டு கல்யாணத்தை சூப்பராக நடத்துவேன் சொல்லி பில்டப் பண்ணிவிட்டு இன்றைக்கு கல்யாணத்தப்போ சார் கேட்குற கேள்வியை பாரு, நீங்கள் இங்கே இருந்து என்னமோ பண்ணுங்கள், நானா என் அண்ணா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறேன்ப்பா. அவன் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு என்று சப்தமிட்டு கொண்டே இருந்தான். நேத்ராவோ, விஜய் இப்படியே எவ்வளோ நேரம் சிணுங்கிக்கிட்டே இருக்க போகிறீங்க, மை ஸ்வீட் கட், சீக்கிரம் போய் ரெடியாகுங்க, நாம் இவங்க கல்யாணம் முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் எங்கே சொன்னாலும் கேட்குறேன், எங்கே கூப்பிட்டாலும் வர்றேன், உங்கள் கூட எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஓகே ப்ளீஸ், இப்போ போய் ரெடியாகிறீங்களா என்ன டீல் பேச அவனும் நிஜமா அப்புறம் பெரியவங்களை பார்க்கணும் குட்டீஸை கூப்பணும் டயலாக்லாம் பேச மாட்டேல்ல என கேட்டான். சிரிப்புடன் இல்லை என்பது போல தலையசைத்ததும் என் செல்லம் லவ் யூ டிடாலு என கூறிவிட்டு கிளம்பினான். சரி இப்போ போங்க என விரட்ட, ஏய் நேத்துலேருந்து எவ்வளோ லவ் யூ சொல்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லையாடி, ஒரு தடவையாவது திரும்ப சொல்கிறியா, நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் சொன்ன லவ் யூவில் விரல் விட்டு எண்ணிடலாம் தெரியுமா என குறைப்பட்டான். அவளோ அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல், அப்படி சும்மா சும்மா எல்லாம் சொல்ல முடியாது, அதுவாக நம்மளை மீறி வரணும், அப்போ சொன்னாதான் அது மறக்காமல் ஸ்பெஷலாக இருக்கும் என கூறினாள். கல்நெஞ்சக்காரி என திட்டிவிட்டு அவள் சிரிக்க பின்னாலிருந்து முன்னே முத்தமிட்டு அவளது கன்னத்தை கடித்து விட்டு சென்று விட்டான். இருவரும் தயாராகி மகளுடன் வீட்டிற்கு செல்ல அங்கு அனைவரும் எடுத்து வைத்து கொண்டிருந்தனர். கல்யாணம் குலதெய்வம் கோயிலில் என முடிவு செய்ததால் வசந்த், அவனது தாயார் வாணி, விஜய், நேத்ரா மற்றும் அவர்கள் இருவரது குடும்பத்தினர் மட்டுமே திருமணத்திற்கு போதும் என்று விட்டான் வசந்த். திரும்பி இங்கே வந்த பின் ஒரு நாள் வெளியாட்கள் அனைவரையும் அழைத்து வரவேற்பு விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வசந்த் மற்றும் விஜயின் குலதெய்வம் கோயில் இரண்டுமே அருகருகே இருப்பதால் காலை திருமணம் முடித்து அனைவரும் விஜயின் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைப்பதாகவும் முடிவு செய்தனர். இன்று கிளம்பி அனைவரும் கோவிலுக்கு செல்ல தயாராகினர். 7-8 மணி நேர பயணத்திற்கு பின் மாலை கோவில் அடைந்ததும் மறுநாள் திருமணத்திற்கு தேவையான பொருட்கள் சொல்லிவிட்டு அனைத்து ஏற்பாடுகளும் செய்துவிட்டு வர என அனைத்திற்கும் விஜய் நேத்ராவை சென்றனர். அவர்களின் இணக்கம் கண்டு குடும்பத்தில் அனைவரும் அனைத்தும் சரியாகிவிட்டது என மனதார மகிழ்ந்தனர். இருப்பினும் வசந்தாவிற்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. அதை நேத்ரா உணர்ந்தாலும் எதுவும் கேட்காமல் சாதாரணமாகவே இருந்தாள். அடுத்த நாள் காலையில் அனைவரின் ஆசிர்வாதத்துடன் திருமணம் நடந்தேறியது. யாரும் உறவுகள் இல்லை என எண்ணாத அளவிற்கு இரு குடும்பத்தினரும் சேர்ந்து திருமணத்தை நடத்தியதில் வாணி மிகவும் மகிழ்ந்தாள். சொந்த ஊரில் திருமணம் வைக்க வந்ததால் மகிழ்ந்த ஊர் பெரியவர்களும் அனைவரின் வாழ்த்துக்களுடன் வசந்த் வாணி திருமணம் இனிதே நடந்தேறியது. பின் சிறிது நேரத்தில் விடைபெற்று கொண்டு விஜயன் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல பெண்கள் அனைவரும் பொங்கல் வைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்ய ஆண்கள் சிலர் உடன் உதவி செய்தனர். சிலர் தெரிந்தவர்களுடன் பேச என இருக்க குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். வசந்த், விஜய் இருவரும் ஏதோ வேலை விஷயமாக பேசிக்கொண்டே கோவிலை சுற்றி சற்று தூரம் நடந்து வர ஒரு பெரியவர் தடுக்கி விழப்போக விஜய் வேகமாக சென்று பிடித்தான். ஐயா பார்த்து என்றான். தனது கைப்பிடியின் துணை கொண்டு ஊன்றி நின்றவர் விஜயை பார்த்து, என்னை விழாமல் காப்பாற்றினது இருக்கட்டும், இன்னைக்கு உனக்கு வரப்போகிற பிரச்சனையிலிருந்து உன்னை நீயே காப்பாற்றிக்குவியா என புதிர் போட்டார். வசந்தோ, ஐயா என்ன சொல்கிறீங்க, பிரச்சனையா,
ஆமாம், எதுக்கும் அசையாத இவனே ஆடி போகிற அளவுக்கு பிரச்சனை என்றார்.